ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் எல்ஐசியினுடைய சிறந்த நான்கு பாலிசியை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பல்வேறு விதமான பாலிசியை பொதுமக்களுக்கு வழங்குகிறாங்க நம்மளுடைய தேவைகளை பொறுத்து நமக்கான பாலிசியை நம்ம வாங்கிக்கலாம் எல்ஐசியில் டேக்ஸ் சேவிங் பாலிசி குழந்தையினுடைய எஜுகேஷனுக்கான பாலிசி லாங் டேர்ம் பாலிசி சிங்கிள் ப்ரீமியம் பாலிசி பென்ஷன் பிளான் பாலிசி இந்த மாதிரியான பல்வேறு ஆப்ஷனில் வழங்குறாங்க ஸோ நம்மளுடைய தேவைகளை பொறுத்து நமக்கான பாலிசியை நம்ம செலக்ட் பண்ணி வாங்கலாம் ஸோ அந்த வகையில் சிறந்த நான்கு பாலிசியை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஜீவன் லக்ஷயா டேபிள் நம்பர் நைன் தேர்ட்டி த்ரீ இந்த பாலிசியில் பாலிசியினுடைய காலளவு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட்டை உங்ககிட்ட வழங்குவாங்க இந்த பாலிசியினுடைய மிகப்பெரிய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டருக்கு ஏதும் பட்சத்தில் இந்த பாலிசியினுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டை மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்களுடைய நாமினிக்கு வழங்குவாங்க ஆனால் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டர் இறக்கும் பட்சத்தில் அவங்களுடைய நாமினிக்கு மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் செம்ம ஷூடில் பத்து பர்சன்ட் அமௌண்ட்டை அவங்களுடைய நாமினிக்கு வழங்குவாங்க பாலிசியினுடைய பீரியட் அதாவது கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் மெச்சூரிட்டி அமௌண்ட்டை மொத்தமாக வழங்குவாங்க கூடவே பாலிசி ஹோல்டர் இறக்கும் பட்சத்தில் பாலிசியினுடைய பீரியட் அதாவது கால அளவு முடிகிற வரைக்கும் எந்த விதமான ப்ரீமியமும் இந்த பாலிசியில் செலுத்த தேவையில்லை ஒவ்வொரு வருடமும் சம்மர் சூடில் பத்து பர்சன்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு ரெகுலர் இன்கம்மாக வழங்குவாங்க பாலிசியினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் மெச்சூரிட்டி அமௌண்ட்டை மொத்தமாக உங்களுக்கு வழங்குவாங்க இந்த பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா உங்களுடைய பதினெட்டு வயதுலேருந்து ஐம்பது வயதுக்குள்ள இந்த பாலிசியை எப்போ வேணாலும் வாங்கலாம் பாலிசியினுடைய பீரியட் அதாவது காலளவாக குறைந்தபட்சம் பதிமூன்று வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதிகபட்சமாக இருபத்தைந்து வருடம் வரைக்கும் இந்த பாலிசியை வாங்கலாம் ஸோ பதிமூன்று வருடத்துலேருந்து இருபத்தைந்து வருடத்திற்குள்ள உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம் இந்த பாலிசியில் கவனிக்க வேண்டியது என்னென்னா எத்தனை வருஷத்துக்கு இந்த பாலிசியை நீங்கள் வாங்குறீங்களோ அந்த பீரியடில் மூன்று வருடம் எந்த விதமான ப்ரீமியமும் செலுத்த தேவையில்லை ஒரு நபர் தன்னுடைய முப்பத்தைந்து வயதில் பத்து லட்சம் ரூபாய் சம்மஷூடில் இருபத்தைந்து வருட கால அளவில் இந்த பாலிசியை வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கான மந்த்லி பிரீமியம் மூவாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் பிபிடி அதாவது ப்ரீமியம் பேயிங் டேர்ம் இருபத்தி வருடம்தான் மூன்று வருடம் எந்த விதமான ப்ரீமியமும் இந்த பாலிசியில் செலுத்த தேவையில்லை பாலிசியினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் அதுவே பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டர் இறக்கும் பட்சத்தில் அவங்களுடைய நாமினிக்கு பாலிசியினுடைய மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் ஒரு லட்சம் ரூபாயை ரெகுலர் இன்கம்மாக இந்த பாலிசியில் வழங்குவாங்க பாலிசியினுடைய மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் இருபத்தாறு லட்சம் ரூபாய் மொத்தமாக வழங்குவாங்க கூடவே பாலிசி ஹோல்டர் இறந்ததுலேருந்து மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் இந்த பாலிசியில் எந்த விதமான ப்ரீமியமும் செலுத்த தேவையில்லை ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது எல்ஐசியினுடைய ஜீவன் லாப் டேபிள் நம்பர் நைன் தேர்ட்டி சிக்ஸ் குறைந்த ப்ரீமியத்தில் அதிகமான ரிட்டனை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா எல்ஐசியினுடைய ஜீவன் லாப் பாலிசியை நீங்கள் வாங்கலாம் எல்ஐசியில் ஹை ரிட்டன் தரக்கூடிய பாலிசி கூடவே டேக்ஸ் சேவிங் பர்பஸ்க்காக நீங்கள் பாலிசியை வாங்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த பாலிசியை வாங்கலாம் இந்த பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா உங்களுடைய எட்டு வயதுலேருந்து ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் எப்போ வேணாலும் இந்த பாலிசியை வாங்கலாம் பாலிசியினுடைய பீரியடாக மூன்று ஆப்ஷன் வழங்குறாங்க பதினாறு வருடம் இருபத்தோரு வருடம் இருபத்தைந்து வருடம் ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண விரும்புறீங்களோ அந்த ஆப்ஷனுக்கான பீரியடில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம் இந்த மூன்று ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனில் இந்த பாலிசியை வாங்கினாலும் பிபிடி அதாவது ப்ரீமியம் பேயிங் டேர்ம் பாலிசியினுடைய கால அளவு முழுவதும் நீங்கள் செலுத்த தேவையில்லை குறைந்த கால அளவே செலுத்தினா போதும் ஒரு நபர் தன்னுடைய முப்பத்தைந்து வயதில் பத்து லட்சம் ரூபாய் ஷூட்டில் இருபத்தைந்து வருட காலளவில் இந்த பாலிசியை வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கான மாத பிரீமியம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு ரூபாய் பிபிடி அதாவது ப்ரீமியம் பேயிங் டேம் ப்ரீமியம் செலுத்தக்கூடிய காலளவு பதினாறு வருடம் தான் அதற்கப்பறம் எந்த விதமான ப்ரீமியமும் இந்த பாலிசியில் செலுத்த தேவையில்லை மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது பாலிசியினுடைய காலளவு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் இருபத்தாறு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் ரூபாய் ஸோ எல்ஐசியில் டேக்ஸ் சேவிங் பர்பஸ் கூடவே சிறந்த ஒரு பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த ஜீவன் லாப் பாலிசியை நீங்கள் வாங்கலாம் மூன்றாவதை பார்க்க போகிறது எல்ஐசியினுடைய ஜீவன் உமங் டேபிள் நம்பர் நைன் ஃபோர் ஃபைவ் எல்ஐசி மூலமாக ஒரு ரெகுலர் இன்கமை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா எல்ஐசியினுடைய ஜீவன் உமஙங் டேபிள் நம்பர் நைன் ஃபோர் ஃபைவ் பாலிசியை வாங்கலாம் இந்த பாலிசியை ஒரு குழந்தை பிறந்து தொண்ணூறு நாட்களுக்கு அப்புறம் உங்களுடைய ஐம்பத்தைந்து வயது வரைக்கும் எப்போவேனாலும் வாங்கலாம் பாலிசியினுடைய பீரியட் ஹண்ட்ரட் மைனஸ் கரண்ட் ஏஜ் அதாவது நூறுலருந்து உங்களுடைய கரண்ட் ஏஜை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பாலிசிக்கான பீரியட் வரும் பிபிடி அதாவது ப்ரீமியம் பேயிங் டர்மா இந்த பாலிசியில் பதினைந்து வருடம் இருபது வருடம் இருபத்தைந்து வருடம் முப்பது வருடம் ஆப்ஷனை கொடுத்துருக்குறாங்க ஸோ உங்களுக்கு விருப்பமான ப்ரீமியம் பேயிங் டேர்மை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த ப்ரீமியம் பேயிங் டேர்ம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு வருடமும் ரெகுலர் இன்கம்மாக எவ்வளவு சம்ம சூடில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அந்த சம்ம ஷூடில் எட்டு பர்சன்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு ரெகுலர் இன்கம்மாக வழங்குவாங்க எக்ஸாம்பிள் பத்து லட்சம் ரூபாய் செம்ம சூடில் இந்த பாலிசியை வாங்குனீங்க அப்படின்னா ப்ரீமியம் பேயிங்டை முடிஞ்சதுக்கப்புறம் ரெகுலர் இன்கம்மாக ஒவ்வொரு வருடமும் எண்பதாயிரம் ரூபாயை இந்த பாலிசியின் மூலமாக உங்களுக்கு வழங்குவாங்க இந்த பாலிசியில் நீங்கள் மொத்தமாக பணம் பெற விரும்புனீங்க அப்படின்னா பாலிசியை சரண்டர் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் அதுவே நீங்கள் பாலிசியை சரண்டர் பண்ணாமல் ரெகுலர் இன்கம் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் ரெகுலர் இன்கம்மை இந்த பாலிசின் மூலமாக நீங்கள் வாங்கலாம் உங்களுடைய காலம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய நாமினிக்கு இந்த பாலிசியினுடைய சம்மஷர்டு அமௌண்ட் ப்ளஸ் அதற்கான போனஸை சேர்த்து வழங்குவாங்க ஸோ உங்களுடைய குடும்பத்துக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்களுடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் கொடுக்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த பாலிசியை சரண்டர் பண்ணாமல் கண்டினியூ பண்ணலாம் நான்காவதாக பார்க்க போகிறது எல்ஐசியினுடைய ஜீவன் உற்சவ் டேபிள் நம்பர் எயிட் செவன் ஒன் எல்ஐசி பாலிசி மூலமாக லைஃப் கவர் கூடவே பென்ஷன் பிளானும் நீங்கள் எடுக்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த ஜீவன் உற்சவ் டேபிள் நம்பர் எயிட் செவன் ஒன் பாலிசியை வாங்கலாம் இந்த பாலிசியில் சம்மஷூர்டு அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டாக நீங்கள் செலெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டில் பத்து பர்சன்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பென்ஷனாக வழங்குவாங்க உங்களுடைய வாழ்நாள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய நாமினிக்கு இந்த பாலிசியினுடைய சம்மர்ஷூர்டு அமௌண்ட் கூடவே கேரண்டி அடிஷனையும் சேர்த்து மொத்தமாக வழங்குவாங்க இந்த பாலிசியை ஒரு குழந்தை பிறந்து தொண்ணூறு நாட்களுக்கு அப்புறம் அறுபத்தைந்து வயது வரைக்கும் எப்போ வேணாலும் வாங்கலாம் பாலிசியினுடைய ப்ரீமியம் பேயிங் டேம் அதாவது ப்ரீமியம் செலுத்தக்கூடிய கால அளவாக குறைந்தபட்சம் ஐந்து வருடத்திலிருந்து அதிகபட்சமாக பதினாறு வருடம் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பமான ப்ரீமியம் பேயிங் கால அளவில் இந்த பாலிசியை வாங்கிக்கலாம் ஒரு நபர் தன்னுடைய முப்பத்தைந்து வயதில் பத்து லட்சம் ரூபாய் சம்மஷு உள்ள ப்ரீமியம் பேயிங் டேம் அதாவது ப்ரீமியம் செலுத்தக்கூடிய கால அளவு பதினாறு வருடத்தில் இந்த பாலிசியை வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கான மாத பிரீமியம் ஐயாயிரத்தி இரநூத்தி பதினேழு ரூபாய் ப்ரீமியம் பெயிங் டேம் காலளவு முடிந்து இரண்டு வருடம் டிஃபர்மெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பாலிசியில் சம்எஷோர்டு அமௌண்ட்டில் பத்து பர்சன்ட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் ரூபாயை ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வழங்குவாங்க பாலிசி ஹோல்டருக்கு ஏதும் பட்சத்தில் அவங்களுடைய நாமினிக்கு இந்த பாலிசியின் மூலமாக டெத் பெனிஃபிட்டாக பதினாறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாயை மொத்தமாக வழங்குவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்